பெண்கள்ல சிலருக்கு மார்பகங்களோட அளவை குறைக்க கஷ்டப்பட்டாலும் சிலர் வந்து மார்பகங்களோட அளவை அதிகரிக்க முயற்சி செய்கிறாங்க அதுக்காக சில பெண்கள் சர்ஜரி செய்யறதுக்கும் நினைக்கிறாங்க ஆனால் மார்பகங்களோட அளவை அதிகரிக்கிறதுக்கு சிம்பிளா பல இயற்கை வழிகள் இருக்கும்போது நம்ம சர்ஜரிக்கு போறது பக்க தான் ஏற்படுத்தும் நீங்கள் உங்களோட மார்பகங்களோட அளவை அதிகரிக்க நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில இயற்கை வழிகளை ஃபாலோ பண்ணாவே போதும் நாளாக பலனை பெறதுக்கு கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் கூட பிற்காலத்தில் நல்ல அழகான மார்பகங்களை பெற முடியும் மேலும் இந்த வழிகளை பின்பற்றும் போது எந்த விளைவா எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்பக மசாஜ் மார்பகங்களோட அளவை பெரிதாக்கறக்கு தினமும் தவறாமல் மசாஜ் பண்ணிட்டு வரணும் அதிலும் ஒரு மாதம் தொடர்ந்து தினமும் முப்பது நிமிஷம் பாதாம் என்ன இல்லனா ஆலிவ் ஆயில் வச்சு மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை காண முடியும் ஏன்னா மசாஜ் பண்ணும்போது மார்பகங்கள்ல ரத்த ஓட்டம் அதிகரிச்சு அதனால மார்பகங்களோட அளவை பெரிதாக்குற ஹார்மோன்கள் தூண்டப்படும் இரண்டாவது பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி மார்பக தசைகளை மையமாக கொண்டு செய்யப்படுற உடற்பயிற்சிகள் எல்லாமே மார்பகங்களோட அளவை பெரிதாக்குறதுக்கு உதவி செய்யும் அதனால இந்த உடற்பயிற்சிகளை தவறாமல் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல மாற்றத்தை காண முடியும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா சுவற்றில் கைகளை வச்சு முன்னும் பின்னும் அப்படின்னு சொல்லிட்டு பத்து நொடிகள் தொடர்ந்து செய்யணும் இப்படி தினமும் இந்த உடற் இந்த உடற்பயிற்சியை இருபது முறை காலை மாலைன்னு செஞ்சுட்டு வரணும் அதே மாதிரி பக்கவாட்டில் வளையிறது நேரா நின்னுட்டு ஒரு கையை இடுப்பிலும் மற்றொரு கையை உயர்த்தியும் பக்கவாட்டில் வளையணும் இப்படி ஒரு பக்கம் பத்துலேருந்து பதினைந்து முறை அப்படின்னு சொல்லிட்டு இனியொரு பக்கமும் பத்துலேருந்து பதினொன்று பதினைந்து முறைன்னு சொல்லிட்டு பத்து நிமிடங்கள் மாறி மாறி மறக்காமல் ரெகுலராக செஞ்சுட்டு வந்தோம்னா மார்பக தசைகள் நல்லா வளர்ச்சி அடையும் அப்புறமா வீட்டு வேலைகள் எவ்வளவு தான் எலக்ட்ரானிக் பொருட்கள் இருந்தாலும் கூட மார்பகங்களோட அளவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் வீட்டு வேலைகளான வீட்டை துடைக்கிறது உரலில் மாவு அரைக்கிறது மிக்ஸ் அம்மிக்கல் கைகளில் வந்துட்டு அரைக்கிறது இந்த மாதிரி ஒரு சில வேலைகளை செஞ்சுட்டு வந்தோம்னா கைகளின் அதிகப்படியான அசைவால் மார்பகங்கள் வளர்ச்சி அடையும் அப்புறமா ஈஸ்ட்ரோஜெனிக் உணவுகள் மார்பகங்கள் சின்னதாக இருக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஹார்மோன்கள் அதிகமாகவும் அல்லது குறைவாகவும் இருக்கிறது தான் காரணம் அதிலும் ஆர் ஆணோட ஹார்மோன்களான டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஹார்மோன் வந்துட்டு அதிகமாகவும் பெண்களுக்கான ஹார்மோன்களான ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப குறைவாகவும் இருக்கிறது முக்கிய காரணமாக இருக்கும் அதனால ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தியை அதிகரி சுவீகரிக்கிற உணவுகளான சிக்கன் சூப் சோயா உணவுப் பொருட்கள் காய்கறிகள் பருப்பு வகைகள் பழங்கள் முட்டை சூரியகாந்தி விதைகள் எல் அப்புறம் ஆளி விதை இதை வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கணும் அப்புறமா ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்த உணவுகள் அதாவது ஆரோக்கியமான கொழுப்புகள் கூட மார்பகங்களோட அளவு அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யும் அதனால் ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்த உணவுப் பொருட்களான முட்டை அவகேடோ நட்ஸ் ஆலிவ் ஆயில் மீன் வேர்க்கடலை எண்ணெய் இதை வந்துட்டு ரெகுலராக உணவில் சேர்த்திக்கிறதோட உடற்பயிற்சியும் செஞ்சுட்டு வந்தோம்னா மார்பகங்களில் நல்ல வளர்ச்சியை காண முடியும் அதே மாதிரி முள்ளங்கி சாப்பிட்டோன்னா மார்பகங்களின் அளவு அதிகரிக்கும்னு பல ஆய்வுகளை நிரூபிச்சிருக்காங்க ஏன்னா முள்ளங்கியானது மார்பகங்களோட ரத்த ஓட்டத்தை அதிகரித்து மார்பகங்களின் அளவை ரொம்ப சீக்கிரமே அதிகரிக்கிறதுக்கு உதவும் மார்பகங்களை எடுப்பாக காட்டுற உடைகள் மார்பகங்கள் பெரிதாக காணப்படுறதுக்கும் உதவி செய்யும் ஸோ அந்த மாதிரி உடைகளையும் தேர்ந்தெடுத்து அணியலாம் மேலும் சிறியதாக மார்பகங்கள் இருக்கிறவங்க பேட்ரிட் ப்ரா அப்புறம் வந்துட்டு உடைகளை அணிஞ்சு வருவதன் மூலமாகவும் மார்பகங்கள் பெரியதாகவும் அழகாகவும் காட்ட முடியும் மேலும் தகவல்களுக்குச்